மக்களே, நான் உங்க ஜெக்சன். சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா, நார்த் கொரியால நல்ல கொழு குழுன்னு வெள்ளையா வெள்ளப்பணியாற மாதிரி இருக்கிற நம்ம அந்த கிம்ம பத்தா பார்க்க போறோம். சோ அவர் பண்ற அட்டூழியங்கள் எல்லாத்தையும் பத்தி பார்க்க போறோம். நிறைய காமெடியான சட்டத்தையும் அவர் நாட்டுல போட்டுருக்காரு, நிறைய கொடூரமான சட்டத்தையும் போட்டுருக்காரு. சோ அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ நம்ம காமெடியில இருந்தே அப்படியே கொடூரத்துக்கு போலாம். சோ காமெடியான சட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல எல்லா இடத்துலயும் மேக்சிமம் வந்து டீச்சர்ஸ் டே அப்படின்னு ஒன்று கொண்டாடுவாங்க. டீச்சர்ஸ் டே வந்து கொண்டாடுற நாள் அன்னைக்கு வந்து நம்ம ஏரியாலலாம் டீச்சர்ஸுக்கு வந்து நம்ம அவங்கள ஹானர் பண்ற மாதிரி அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை வந்து கிளாஸ் டெக்கரேட் பண்றதா இருக்கும், அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுவோம். ஆனா அங்க நீங்க உங்க டீச்சருக்கு கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து முடிஞ்சீங்க. ஏன் அப்படின்னா, அந்த டீச்சர்ஸ்க்கு நீங்க கிஃப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து $25,000 வந்து உங்களுக்கு ஃபைன், சொத்து கூட விற்க வேண்டிய நிலைமை வரலாம். ஸோ அந்த அளவு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதை மட்டும் வந்து அவங்க பண்ண மாட்டாங்க, உங்களை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க 3 மாசத்துக்கு. ஒன்று உங்களை போடுவாங்க, இல்லாட்டி உங்களை சார்ந்தவங்களை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க 3 மாசத்துக்கு. அடுத்து ஒரு காமெடியான சட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்த் கொரியாவில் வந்து நம்பர் 4 அதுக்கு வந்து அலௌடடே கிடையாது. ஏன்டா நம்பர் 4 ஏன்டா அலௌடட் கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா, நம்பர் 4 அன்லக்கி நம்பர். அண்ட் அதோட மீனிங் என்ன அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, டிசீஸ் அப்படி இல்லாட்டி டெட்டு, வியாதி இல்லாட்டி சாகு, இதுதான் அதோட மீனிங்க வச்சிருக்காங்க. அப்ப நம்பர் 4 இல்லாட்டி பெரிய பெரிய கட்டிடங்கள்லாம் அங்க இருக்கும். சோ நிறைய ஃப்ளோர்ஸ் வச்சு நல்ல அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கட்டி வச்சிருப்பானுங்க. அப்ப அதுல வந்து லிப்ட் இருக்கும். சோ லிப்ட்ல எப்படிதான் அவங்க மேல ஏறி போவானுங்க. இப்ப 4th floor போகணும்னா அதை என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 4th number பதிலாக அவங்க F கொடுத்து வச்சிருப்பாங்க. 4th பதிலாக F வச்சு அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது ஒரு ரொம்ப காமெடியான சட்டம். சோ இன்னொரு ஒரு காமெடியான சட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெஸ்டாரண்ட்ல போய் நீங்க சாப்பிட்டுட்டு சாப்பாடை மிச்சம் வச்சுட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க செத்தீங்க. உங்களுக்கு ஃபைன் அள்ளி போட்டு தீட்டிடுவாங்க. குறைஞ்ச ஃபைனை எவ்வளவு சொல்றாங்கன்னா $30,000 சொல்றாங்க. என்னடா சாப்பாடை மிச்சம் வச்சதுக்காட அவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ்வளோ காசு கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, அவங்க தர்ற ஃபுட்டை வந்து நீங்க ஃபுல்லா சாப்பிட்டு முடிக்காம பாதியிலே வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா, அவங்க அதை எப்படி வந்து கன்சிடர் பண்ணுவாங்கன்னா, உங்க அந்த ஃபுட்டு வந்து சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் உள்ள செஃப்பை வந்து நீங்க அவமதிக்கிறதுக்கு சமானமா. ஸோ வந்து அது பண்ணவே கூடாது. அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, நம்ம ஃபுட்டு வந்து வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும், பட் என்னதான் டேஸ்டா இருந்தாலும் லிமிட்டா தான் நம்மளால சாப்பிட முடியும். ஸோ வந்து ஒருவேளை நீங்க கொஞ்சோன்னு மிச்சம் வச்சாலும் உங்களுக்கு ஃபைன் வந்து போட்டு தீட்டிடுவாங்க. ஸோ இன்னொரு ரெஸ்டாரண்ட் பத்தி ஒரு காமெடியான சட்டம் என்ன அப்படின்னா, நம்ம நார்த் கொரியாவில் மட்டும் இல்ல, சைனா, சவுத் கொரியா, ஸோ எல்லா இடத்துலயும் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து சாப் ஸ்டிக் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, 2 குச்சியை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த 2 குச்சி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மூல ஆதாரம் மாதிரி. ஸோ நமக்கு வந்து இப்போ கை வச்சு நம்ம சாப்பிடுறோம், ஃபாரின் வந்து ஸ்பூன் வச்சு சாப்பிடுவாங்க. இவங்களுக்கு வந்து இந்த 2 ஸ்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த 2 ஸ்டிக்கு அவங்க ரொம்ப மரியாதையும் கொடுப்பாங்க. ஸோ வந்து நீங்க ரெஸ்டாரண்ட்ல போய் அந்த 2 ஸ்டிக்கை வச்சு டேபிள் எட்டு குட்டு குட்டுன்னு தட்டி விளாண்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை வந்து புடதையிலே அடிச்சுட்டு மூடிட்டு உட்காரு அப்படின்ட்டு போயிடுவானுங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதை நீங்க வந்து சோறு இந்த ரைஸ் பவுல்னு வந்து யூஸ் பண்ணுவாங்க, ரைஸ் பவுல்னு ஒரு பவுல்ல வந்து ரைஸ் எல்லாம் போட்டு விடுவாங்க. ஸோ அந்த இதில் நீங்க வந்து சாப்ஸ்டிக்கை வந்து நீங்க உள்ள வச்சு அது அந்த ரைஸை எடுக்கும்போது சாப்ஸ்டிக்கை வந்து நீங்க ஸ்லாண்டிங்காக தான் விடணும், அதான் வந்து 9 இந்த ஷேப்பில் தான் விடணும், இப்படி தான் விடணும் சாப்ஸ்டிக்கை. இப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலையும் தீட்டிட்டு அடிச்சு புரட்டி எடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த மாதிரி இதை எதுக்கு போனாங்கன்னா, இப்போ ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி வெர்டிக்கலாக வச்சு அவங்கள வந்து ஒரு பூஜை மாதிரி பண்ணுவாங்க. ஸோ வந்து அந்த ஃபுட்டில் நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த ஃபுட்டு வந்து ஒன்று அந்த ஃபுட்டு வந்து செத்ததுக்கு சமானம் அப்படின்னு, அந்த ஃபுட்டை செஞ்சவர் வந்து செத்ததுக்கு சமானம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் உங்கள் மேலே வந்து கேஸ் கூட போடுறதுக்கு எக்கச்சக்க வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரியும் சொல்கிறாங்க. இது ஒரு காமெடியான சட்டமாக இருக்குது இல்லை. அடுத்த காமெடியான சட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா நாடுலேயும் உலகத்துல எல்லா இடத்துலையும் வர்ற மாதிரி எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வரும். நம்ம நாட்டெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வந்து மேஜராக இருக்க கட்சி ஒரு 4-5 கட்சி இருக்குது, இன்னும் நிறைய கட்சிகள் இருக்குது. ஆனால் நார்த் கொரியாவில் வந்து ஒரே ஒரு கட்சி தான், அந்த ஒரே ஒரு கட்சிக்கு தான் எலெக்ஷன் போட்டே ஆகணும். உலகத்திலே 100% ஆஃப் ஓட்ஸ் வந்து உளுந்து ஒருத்தர் ஜெயிக்கிறாரு அப்படின்னா நம்ம கிம் மட்டும்தான். அதுக்கு ஏன்டா எலெக்ஷன் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், பட் அதையும் அவங்க வச்சிருக்கிறானுங்க. என்னன்னா எலெக்ஷன் வைப்பானுங்களாம் வச்சு வந்து யாரெல்லாம் இப்போ நாங்கள் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டானுங்கன்னா அவங்க வீக்கு ஜெயிலில் போட்டுருவானுங்க. என்ன பண்ணாலும் ஜெயிலு தான். ஸோ வந்து எல்லா நாடுகள்லேயும் வந்து ரோடை 8 வழி சாலை போடணும் அந்த மாதிரிலாம் நம்ம ஏரியாவில் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி, அங்கே வந்து பெரிய பெரிய பிளான் வந்து எதுக்கு போடுவாங்கன்னா, பில்டிங் கட்டணும், ரோடை விரிக்கணும். ஸோ அதுக்கெலாம் போட மாட்டானுங்க. எதுக்கு போடுவாங்கன்னா, ஜெயிலில் எப்படி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக கட்டலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அது எவ்வளோ ஒரு மூலக்குழம்னு அறிவாளிகளாக இருக்கானுங்கன்னு பார்த்துக்கோங்க நீங்கள். அவனுக்கு வந்து இப்படி தான் பண்ணுவானுங்க, ஒரு எலெக்ஷன் வச்சுட்டு அவன் மட்டும்தான் எலெக்ஷன்லேயே நிற்பான், அவனுக்கு மட்டும்தான் நம்ம உள்ளே போனோம். எலெக்ஷன் ரூமில் போனால் ஒரே ஒரு ஓட்டு போடுறது தான் இருக்கும், அதில் போய் நம்ம ஓட்டு போட்டுருந்தோம். இது செம்ம காமெடியான சட்டம். ஸோ அடுத்து ஒரு காமெடியான ஒரு சட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பொய் சொன்னீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நார்த் கொரியாவில் போயிட்டு நீங்கள் ஒரு பொய் சொல்கிறீங்க. என்ன அப்படின்னா,
இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு முன்னாடி வச்சு நீங்கள் சிகரெட் பிடிச்சிட்டீங்க. ஸோ சிகரெட் பிடிச்சது வந்து உங்களை வந்து அதை ஒருத்த பார்த்து ஆதாரத்தோட எடுத்துகிட்டு வந்துட்டான், வந்து உங்கள்ட்ட சும்மா கேட்குறான் நீ சிகரெட் பிடிச்சாலடா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் வந்து நான் பிடிக்கல அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் செத்திய நீங்கள் நான் பிடிக்கல அப்படின்னு சொன்னாலுமே உங்களுக்கு 15 வருஷம் சிறை தண்டனை. ஆஃப்டர் ஆல் ஒரு பொய் சொல்கிறதுக்கே 15 வருஷம் உங்களை சிறை தண்டனை போட்டுருவானுங்க. அது வந்து ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களை வந்து கேட்குறது வந்து இப்போ ஒரு போலீஸ்காரனோ இல்லை ஒரு பெரிய பெரிய ஒரு வேலையில் இருக்கவங்களோ அவங்கள்ட்ட வந்து கேட்டுட்டாங்க நீ சிகரெட் பிடிச்சியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் பிடிக்கலையே அது இங்கே யாரோ சும்மா போட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேஷுவலாக சொன்னாலும் இல்லை பதட்டத்தில் சொன்னாலும் கண்டுக்கவே மாட்டானுங்க. உங்களுக்கு 15 வருஷம் சிறை தண்டனை ஆஃப்டர் ஆல் ஒரு பொய். ஸோ இது பார்த்துக்கோங்க எவ்வளோ காமெடியாக இருக்குது. இதெல்லாம் நம்ம நாட்டில் இருந்து வச்சுக்கோங்களேன் ஒரு பய பொய் சொல்ல மாட்டான் நினச்சி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு காமெடியான சட்டம் என்ன கேட்டிங்கன்னா, உலகத்திலே எல்லா கண்ட்ரீஸ்லேயும் நிறைய கண்ட்ரீஸில் டிவி அப்படிங்கிறது எல்லா கண்ட்ரீஸ்லையும் இருக்கும். அண்ட் சேனல்ஸ் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மோர் தென் 30,000 சேனல்ஸ் இருக்குது. ஸோ வந்து மோர் தென் 30,000 சேனல்ஸ் நம்ம இருக்குது. நம்ம பார்க்குறதும் குறைஞ்சது 500-600 மேலே பார்ப்போம், 1000 மேலே கூட நம்ம பார்ப்போம். ஆனால் நார்த் கொரியாவில் அவங்களுக்கு இருக்கிற சேனல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 சேனல். என்னடா இப்படி சொல்கிற, அவனுக்கு வந்து தேட்டரு கணக்கில் தேட்டரு மாதிரி ஒரு ஃபுல் தேட்டரே அவங்களுக்கு சொந்தமாக இருந்தாலுமே 3 சேனல் தான் அவங்களால பார்க்க முடியும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்த் கொரியாவிலே உள்ள நியூஸ், அங்கே உள்ள நியூஸ் சேனல் மட்டும்தான் அவங்களால பார்க்க முடியும். அங்கே உள்ள அவங்க சொல்கிற நியூஸ் தான் எங்களால் நம்பவும் முடியும். ஏன்னா அங்கே வந்து சோசியல் மீடியாஸே கிடையாது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். அண்ட் அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து ஸ்போர்ட்ஸ், ஸோ அங்கே நடக்கிற இந்த மேரத்தான் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கல. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸுக்குன்னு ஒரு சேனல் இருக்கும். இன்னொரு ஒரு காமெடியான சேனல் என்ன அப்படின்னா கிம் இருக்கிறார்ல அவரும் அவங்க அப்பாவை பற்றி பேசுறத ஃபுல்லாக போட்டுட்டு இருப்பாங்க, வச்சு அருன்னு இருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தா அந்த இடம் வந்து ஒரு சின்ன பிக் பாஸ் இடம் மாதிரி தான். ஸோ வந்து அவங்க சொல்கிறதான் நீங்கள் பண்ணணும், நீங்களாம் எதுவும் பண்ணக்கூடாது. அவங்க சொல்கிற வேலைக்கு இப்போ வந்து நமக்குன்னு ஒரு எய்ம் இருக்கணும், நான் சயின்டிஸ்ட் ஆகணும் டாக்டர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. பட் அங்கே வந்து அவன் என்ன சொல்கிறானோ அதை தான் நீங்கள் மாறணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கொடூரமான ரூலும் அங்கே இருக்குது. அண்ட் இது வந்து ஒன் சைடாக ஒரு காமெடியான ரூல் தான். அடுத்த காமெடியான ரூல் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அடுத்த காமெடியான ரூல் வந்து ஸ்கூல் புக்ஸ். சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து ஸ்கூலில் வந்து கதை புக்குன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஏரியாலையும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த புக்கில் என்ன இருக்குன்னா நம்ம ஏரியாவில் வந்து ஔவையார் எப்படி வட ஔவையாரோட அந்த கதை, அந்த மாதிரி பாட்டி வட சுட்டக்கிறது, காக்கா வந்து கழு தூக்கி போட்டு தண்ணி குடிச்ச கதை, இந்த மாதிரி கொஞ்சம் காமெடியான கதைலாம் இருக்கும். ஆனால் நார்த் கொரியாவில் எல்லாம் லெஜெண்டரி ஸ்டோரிஸாக இருக்கும். அது என்ன ஸ்டோரிஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிம் இருக்கிறார்ல, ஸோ கிம்மை வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து அங்கே சின்ன வயசுலேருந்து அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரோ எல்லாத்தையும் அந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் தான் அவங்க படிக்கணும். அண்ட் என்ன அப்படின்னா அந்த சில்ட்ரன்ஸ்க்கு வந்து கிம்மை வந்து ஒரு கடவுள் மாதிரி அவன் மண்டையில் வந்து திணிச்சிருவாங்க. இவர் சொன்னால் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி திணிச்சிருவாங்க. அவர் வந்து சின்ன வயசில் வந்து யூரின் போனதுலேருந்து இப்போ அவருக்கு எத்தனை வாட்டி டயரி ஆகிருக்கு அது முதக்கொண்டு அந்த புக்ஸில் வந்து பர்ஃபெக்ட் கிளியராக கிறிஸ்டல் கிளியராக வந்து கொடுத்துருப்பாங்கன்னா, அவர் சொன்னால் மழை பெய்யும், அவர் சொன்னால் வெயில் அடிக்கும், அவர் சொன்னால் இது நடக்கும், அந்த மாதிரிலாம் நிறைய ஒரு காமெடியானதையும் கொடுத்து அந்த சில்ட்ரனோட எல்லா தாட்ஸையும் வந்து இவர் கிம் வந்து ஒரு கடவுள், இவர் சொன்னால் எல்லாமே நடக்கும், அப்போ இவர் தான் நமக்கு எல்லாம் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு அவங்க மண்டையில் வந்து உரைக்க சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு காமெடியான சட்டம். அண்ட் அடுத்து நம்ம வந்து கொடூரமான சட்டத்துக்கு போகணும். என்ன கொடூரமான சட்டம்னு கேட்டிங்கன்னா நார்த் கொரியாவில் நீங்கள் வந்து வெளிநாட்டோட மூவிஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னடா வெளிநாட்டு மூவிஸ் பார்த்தாலும் மரண தண்டனை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதாவது அமெரிக்கன்ல உள்ள ஹாலிவுட்ஸ் அந்த மாதிரி மற்ற நாடுகளில் உள்ள படங்கள் வந்து அதிகமாக வந்து நார்த் கொரியாவில் வந்து யாராவது ஒருத்தங்க வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று ஒரு மோசமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த மூவிஸை வந்து ஒரு மூவி தான் வச்சிருப்பான் அவன் மொபைல்ல இல்லை இதே இதிலேயே வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் பார்த்துட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தவங்க வந்து இவன் பார்க்கறத பார்த்துட்டாங்கன்னா இவனுக்கு வந்து 15 வருஷம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா எதுக்கு இந்த ரூல் அப்படின்னா மற்ற கண்ட்ரி அந்த மற்ற கண்ட்ரிஸ்ல ஒரு படத்தெலாம் பார்த்து இவங்க வந்து அவங்க மைண்டு வந்து பிரெயின் வாஷ் ஆகிடக்கூடாது, அவங்க வந்து இதுனடா இதெல்லாம் தப்புலாடா அந்த மாதிரி வந்து அவங்க விழிப்புட்டி அவங்க கவர்மெண்ட்டுக்கு எதிராக அவங்க போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் அவர் ரொம்ப ரொம்ப கண்ணும் கருத்தமாக அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த நாட்டில் தான் அவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்களா, அப்போ அந்த நாடை விட்டு தான் வெளியே ஓடி வந்துடலாம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா அந்த நம்ம ஏரியாலாம் பார்டரில் வந்து ஆர்மி நிற்கிற மாதிரி அவங்களுக்கும் நிற்பாங்க, அதுக்கு கொஞ்சம் உள்ளே வந்து ஒரு கேங்கை வந்து வச்சுருப்பாங்களாம். அந்த கேங்கிட்ட வந்து அவங்ககிட்ட வந்து அந்த கிம் வந்து என்ன ஆர்டர் கொடுத்துருப்பாரு அப்படின்னா உங்க கண்ணில் ஏதாவது ஒரு ஹியூமன் பட்டம் அப்படின்னா நீங்க சுட்டு கொண்டுடலாம், கேள்வியே கிடையாது எதுக்கு இங்கே வந்த, ஏன் வந்த, எப்படி வந்த, எதுவுமே கிடையாது, நீங்க பார்த்துட்டீங்கன்னா நீங்க சுட்டுலாம். ஸோ இந்த அளவு ஆர்டர். ஸோ அந்த இடத்துல வந்து வெளியே வர்றதுக்கே எல்லாரும் ரொம்ப ரொம்ப பயப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்த் கொரியாவில் வந்து இப்போ வந்து ஒரு ஜெயிலுக்கு வந்து ஒரு கைதிகள் போயிட்டாங்க அப்படின்னா அவங்க அவங்கள வந்து வேலை வாங்குவாங்க, எவ்வளோ மணி நேரம் அவங்கள வேலை வாங்குவாங்க அப்படின்னா 12 மணி நேரம்,
அதாவது 24 hours ஹாஃப் ஹவர் வந்து அவங்களை வந்து வேலை வாங்குவாங்க. என்ன மாதிரி வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோடு போட்டு கொடுக்குறது, கல் உடைக்கிறது, விவசாயம் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி வேலை தான் பார்க்குறாங்க. ஆனால் 12 மணி நேரம் எந்த ஒரு சேலரியும் எல்லாம் வேலை பார்க்குறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப கொடூரமான விஷயம். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம், அடுத்த ஒரு கொடூரமான சட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னா உங்களோட 3 தலைமுறை வந்து தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. இப்போ தாத்தா தப்புண்டாருன்னா அவங்களோட பையனை போட்டுருவாங்க, அடுத்து அந்த பையனோட பேரன், அந்த தாத்தாவோட பேரனையும் தூக்கி உள்ளே போட்டுருவோம். ஸோ இதே மாதிரி 3 தலைமுறை வந்து உள்ளே போட்டு கொடுமைப்படுத்துவாங்களாம். அதுக்காக தான் வந்து ஜெயில் நம்ம இருக்கிறதுலே வந்து பெரிய பெரிய ஜெயில்ஸ் இருக்கிற இடம் வந்து நார்த் கொரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம், இப்போ உங்களோட பையன் வந்து தப்புண்டான்னு வச்சுக்கோங்களேன், இப்போ உங்கள் பையன் இல்லை வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து தப்புண்டான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து நம்ம எம்ப்ளாயி தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா, இல்லை உங்கள் பையன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா, அந்த பையனோட அப்பா பேரண்ட்ஸு தான் வந்து தண்டிக்கப்படுவாங்களாம். அந்த பேரண்ட்ஸும் சேர்த்து தண்டிக்கப்படுவாங்களாம், ஏன்னா தப்பு பண்ணதுக்கு நீ தான் காரணம்னு சொல்லிட்டு அந்த பேரண்ட்ஸும் சேர்த்து தண்டிக்கப்படுவாங்களாம். இன்னொன்று என்னன்னா, அந்த எம்ப்ளாயி தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அந்த எம்ப்ளாயிக்குன்னு ஒரு மேனேஜர் இருப்பாங்களா, ஸோ அவனும் சேர்ந்து தண்டிக்கப்படுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் நார்த் கொரியா வந்து இவ்வளோ கொடூரமான கிறுக்குத்தனமான ஒரு கிறுத்தனம் பிடிச்ச சட்டத்தை இவங்க வச்சுருந்தாலும், அவனுக்கு ஆர்மி வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆர்மி, கிட்டத்தட்ட பார்த்தா அந்த நார்த் கொரியா அந்த கண்ட்ரியும் வந்து நம்ம தமிழ்நாடு அளவு கூட இருக்குமா அப்படிங்கிறது தெரியல, அதோட கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவு இருக்கிற அந்த கண்ட்ரியோட ஆர்மி வந்து வேர்ல்டு லெவலில் அதோட ஆர்மியோட பவர் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 4th place இருக்குது. எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக அவங்க வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அதெல்லாம் வந்து உமன்ஸும் இருப்பாங்க ஆர்மியில் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே எப்படின்னா, ஒவ்வொரு 25 பீப்புளுக்கும் ஒருத்தர் வந்து ஆர்மியில் இருக்கணுமா இப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, ஒரு ஃபேமிலிக்கு ஒருத்தர் ஆர்மிக்கு போகணும் அந்த மாதிரிலாம் வச்சுருந்துருக்காங்க. இப்போ வந்து ஒவ்வொரு 25 பேருக்கும் ஒருத்தர் வந்து ஆர்மியில் போகணும் அப்படின்னு இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு கடைசியாக கிரேசியான காமெடியான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ காண்டாக்ட் வந்து ரொம்ப நேரம் வச்சுருந்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஐ காண்டாக்டில் வந்து ரொம்ப நேரம் பேசிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தங்களை பார்த்து வந்து நம்ம அவங்களுக்கு கண்ணை பார்த்தே ரொம்ப நேரம் பேசணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம தப்பு பண்ணலாம் அந்த மாதிரிலாம் ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் அங்கே வந்து நீங்கள் ஐ காண்டாக்ட் பற்றி ரொம்ப பேசிட்டீங்க, இப்போ ஒரு ஹையர் அஃபீஷியல் போலீஸ்காரனை பார்த்து நீங்கள் அவங்க கண்ணை பார்த்து ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை வந்து என்ன பண்ணிடுவோம்னா, இவன் தப்பு பண்ணியிருக்கா, அதனால தான் நம்மகிட்ட வந்து இவ்வளோ போல்டாக பேசுகிறான், என்ன இவன் வந்து இவ்வளோ போல்டாக பேசுனானா நம்ம நாடுக்கு எதிராக இவன் திரும்பிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. இந்த மாதிரி நிறைய காமெடியான சட்டம் இருக்குது. ஸோ இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனல்ல, உங்கள் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் வேறையா சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆலில் போட்டுருங்க, அப்போ தான் நம்ம அப்கமிங்காக போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களால் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ வேறு ஏதாவது கண்டனில் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ அந்த கண்டனில் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஸோ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களுக்கு பார்க்குற முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அண்ட் மிஸ்ட்ரி கலந்த விஷயம், அண்ட் ஒருவேளை வந்து உலகம் வந்து கட்டமாக இருந்துச்சுன்னா என்னாகும், ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான தாட்ஸோட விஷயம், ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறோம், அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ மக்களே.